தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு. உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com. அரியலூரில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே மேம்பாலத்தினை தமிழக முதல்வர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். அரியலூரில் பல கோடி மதிப்பிலான ரயில்வே மேம்பாலத்தினை தமிழக முதல்வர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்ததை அடுத்து அரசு தலைமை கொறடா தாமரை ராஜேந்திரன், மாவட்ட ஆட்சியர் ரத்னா ஆகியோர் குத்துவிளக்கேற்றி மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர். பெரம்பலூரில் இருந்து மானாமதுரை வரையிலான தேசிய நெடுஞ்சாலை அமைக்க மத்திய மாநில அரசுகளால் திட்டமிடப்பட்டு பணிகள் தற்போது முடிவடைந்து போக்குவரத்துக்கு திறந்துவிடப்பட்டுள்ளது. அரியலூரில் ரயில்வே கிராசிங் அமைந்துள்ளதால் அப்பகுதியில் மாநில நெடுஞ்சாலைத்துறை மற்றும் ரயில்வே துறை சார்பில் கடந்த 2017 டிசம்பர் மாதம் சுமார் 45.34 கோடி மதிப்பில் மேம்பாலம் கட்ட திட்டமிடப்பட்டு தற்பொழுது மேம்பாலம் பணிகள் முடிவடைந்துள்ளது. இதனை அரசு கொறடா மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். சுமார் 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் 3 கிலோமீட்டர் சுற்றி வரக்கூடிய நிலை இருந்தது. ஆனால் தற்போது மேம்பாலம் திறக்கப்பட்டுள்ளதால் போக்குவரத்து பயண நேரம் மற்றும் எரிபொருள் சிக்கனம் ஏற்படும் என பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் அரியலூரின் அடையாளமாக இந்த ரயில்வே மேம்பாலம் திகழும் என்பது அரியலூர் பகுதி மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.